ரூபிக் அர்க்கனா இருக்கு அப்படியே பார்ப்போமா. எடா கியூப் கியூப் ஆடுது அடே. ஓ கியூப்ல இருந்தே வராப்லையா? சரி சரி, நல்லா இருக்கு. நான் கேப்ல கொடுத்துருக்கேன், எல்லாம் ஹெட்டு ஹெட்டு ஹெட்டுன்னு எதிர்பார்த்தோம், டக்குன்னு கேப் ஃபர்ஸ்ட் டைம்ல. கேப்ல வச்சா அப்போ ஹெட்டுக்கு நாங்கள் எங்கடா போவோம். ஓகே அதுக்கு வருதா? கேஸ் மீட்டர் போதுன்னா கியூப் ஓட்டி விட்றேன். ஐஸ் கட்டி எப்படி கேட்டினா கியூபாலேயே அடிக்கேன். கியூபால் சொல்லுது பார்க்க நல்லா இருக்கு. எல்லாரும் கேட்ட மாதிரி அழுத்தோ டைடு டுவெண்ட்டி நல்லா இருக்கேன். எல்லாம் நீங்கள் கேட்ட மாதிரி தான்ப்பா கொடுத்துருக்காங்க. நான் கூட என்னத்தை இதெல்லாம் வைக்க போகிறேன், எல்லா எஃபெக்ட்டுக்கும் எஃபெக்ட் வச்சு ஓஞ்சி போயிடுவேன். எல்லா ஸ்கில்லும் வச்சா நல்லா வைக்க மாட்டாங்க. அனுப்பேன் பரவாயில்ல, நல்லா வச்சுருந்தது. கியூப் செதரல்ஸ் என்னது கலர் மாறுது. ஓ சரி சரி, யாரோட ஸ்பெல் ஆட்டையை போடுறானோ அவங்களோட யாராவது அப்படியே எடுத்துக்கிறான். ஸோ இது நல்ல ஸ்பெல்ஸா அது? சரி சரி, லகுனா பிளேடு ஒன்று ஒரு விண்ணுக்கு ஒரு இந்த மாதிரி எஃபெக்ட்னு செட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ, அந்த செட்டை போட்டு வின் ஆகிற ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு ஸ்பெல்ஸ் நல்லாயிருக்கும். மொதல் விண்ணுக்கு மூணு ஸ்பெல்லு, ரெண்டாவது விண்ணுக்கு அடுத்து ஒரு நாலு ஸ்பெல் இருக்குது, நாலாவது இன்னுக்கு ஒரு ஸ்பெல், இந்த மாதிரி வச்சுருப்பாங்க போல. சரி ரைட்டு, எப்படி என்னலாம் வச்சுருக்கேன் இங்கே ஸ்பெல்லு? ஏற்ப ஸ்பெல் இருக்க என்னது காட் ஆஃப் ஹேண்ட் லக்னா பிளேடு எல்லாம் என்னென்ன பச்சை கலரில் தான் போகும். எப்படி போகுது பார்ப்போம். இது எனக்கு ஃபுல் ஸ்ப்ரேயா? ஓ பாய் சொன்னோவா சாங் கஷ்டம் சைடு. சரி சரி, எல்லாம் அல்ட்டியாக இருக்குது. ஓ ரைட்டு, நம்ம தலை பெரும்பாலும் அல்ட்டியாக தானே ஸ்டீல் பண்ணுவாப்பில், அதனால் அல்ட்டி ஓரளவுக்கு எல்லா அல்ட்டியும் கவர் பண்ணேன். என்ன ஸ்புல் ஸ்ப்ரே என்ன அல்ட்டி? சரி பிபிக்கு அல்ட்டி வந்து பேசிவ் தானே, பேசிவையாக ஆட்டையை போட முடியும், ஆக்டிவ் தான் போட முடியும். அப்படி இருக்கும்போது திடீர் நீங்கள் கேட்கலாம், அப்போ என்னடா ஃபஸ்ட்டு இருக்கிற சளிப்பு போடுற வைக்கலாமல் எது ஃபுல் ஸ்ப்ரே வச்சாங்கன்ட்டு? ஏதோ இங்கே வச்சுருக்கீங்க, நம்மளை கேட்கக்கூடாது. பாருங்க பாய்சன் நோவா, இது சும்மாவே பச்சைக்கல தான். சாங் ஆஃப் த சைரன் சம்மன் சுத்திவன்லாம் கரடியாக மாறினா கன்றாவதியாக இருக்கும். ஆனால் கியூப்பு கியூப்பாக அடிக்க சுமார் மாறணும். டூமிங் ராட்ஃபேர் பிளாஸ்ட்டு, இது ரைட்டிங்குக்கு ஃபஸ்ட்டு ஸ்பெல் வச்சுருக்கேங்க. சரி வேற என்ன? ஃப்ளேமிங் கிளாஸோ பேட்ரேட்ரு டஸ்ட்டு டஸ்ட்டுனா என்ன? அதில் ஸ்னோ பரைப்பெல்லாம் கியூ போகும், வெள்ளை இலக்கெல்லாம் பச்சை போகும். ரைட்டு நீங்கள் நம்ம ஜெக்கி ரோல்ட்டி ஸ்லார் கல்ட்டிலாம் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு தெரியலையே. எல்லா ஸ்பெல்லுமே வரலாறு கவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நான் கூட நினச்சேன் இதெல்லாம் வைக்க மாட்டானுங்க, சும்மா ஸ்பெல்லை ஸ்டீல் பண்ணுறது மட்டும்தான் வைப்பானுங்க. நம்ம ஜனங்க ஆனால்தான் ஏமாந்து போகிறீங்களே எப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, எல்லா ஸ்பெல்லுக்குமே வந்து எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இன்வோக்கருக்கு கேஆஸ் மீட்டியர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு இருந்தாலும் இந்த டிஃபைனிங் பிளாஸ்ட்டு டொர்னேடோ இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். சன்ஸ்டே கூட கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம், நல்லாயிருக்கும் பாரு. ஓகே இருந்தாலும் 115 பச்சை மீட்டர் இருக்குது, 115 ஸ்பெல்லு கிட்ட வச்சுருக்காங்கங்கிற மாதிரி பிளாக்கில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கே பாராட்டுக்கள். ஒரு ஐட்டம்க்கு வந்து இத்தனை ஸ்பெல்லுக்கு ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு, ஏன்னா இது வரைக்கும் உள்ள ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஸ்பெல்லு இருக்கும். என்னத்தை தான் இது பண்ணாலும் மாடல் மாற்றுவாங்க, 4 ஸ்பெல்லுக்கும் எஃபெக்ட் வைப்பாங்க, இல்லை ஓவர் எஃபெக்ட் வைப்பாங்க. இதில் எல்லா ஸ்பெல்லும் கொடுத்துருக்கேன், அது வாழ்த்துக்கள். பிளாக் போல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் நினைக்கிறேன். நம்மகிட்ட என்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இருக்கிறத வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அர்க்கனாவாங்க இப்போதைக்கு வழி இல்லை, என்னால் தச்சமே உங்களுக்கு நான் என்கிட்ட இருக்கிற வச்சுட்டமாக காட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கி நான் சூப்பராக ஒரு வீடியோ போடுறேன், எல்லா ஸ்பெல்லும் ஸ்டீல் பண்ணி கூடிய சீக்கிரம் அதை நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃபஸ்ட்டு இமார்டல் வேறு கொடுத்துருக்கேன். நான் இமார்டல் அந்த அர்க்கனாக்கு மெஜ்ஜாகிற மாதிரி வச்சுட்டாங்க போலண்ணா, நல்லாயிருக்க. இமார்டல் வெர்ஷன் அர்க்கனா, அர்க்கனா இருக்கிறோம் அர்க்கனா வச்சுக்க, இமார்டல் இருக்கிறேன் இமார்டல் வச்சுக்க. கேபனோட மனசே மனசுப்பா. ஒருவேளை அந்த ஆறு எஃபெக்ட் இந்த மாட்டிலையும் வரும்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா இருக்கும். சரி நம்ம இப்போ டீம் கிளட்டமாக பண்ணுவோம், நல்லா இருக்குல்ல கியூப்லாம் பறந்துட்டு. அப்படியே சரி ஓப்பா, இவனுக்கு ஒரு அர்க்கனும் வரமாட்டேக்க பாவம், 3 வருஷமாக தினாதான். வாயா 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 வாமா வாயா வாமா வாயா பாப்பமா எப்படி இருக்கு நீங்கள் தூ தாத்தா ஏர்லேயே பறகுறான் கீழே போடுவோடா போகுது. ரெண்டு ஐட்டம் அழகாக மெர்ஜாகி போய் நிற்கிது. யாராவது மெசேஜ் பண்ணிட்டு வெரி சாரி, நல்லா இருக்கு. ஸ்டாஃபும் அப்படியே பர்பிள் கலரில் மாறுற மாதிரி இருந்தால் இன்னும் தார் மாறாக இருந்திருக்கும்.
வணக்கம்லாம் வைக்கிறாங்க, நல்ல பெயர் போட்டு சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, எஃபெக்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 ரூபாய்க்கு இது கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும், அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு நம்புகிறேன். இருந்தாலும் இப்போ நம்மளுக்கு வந்து தேவையானது ஸ்பெல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா, டான்ஸும் நல்லா இருக்குது, எல்லாமே ரேட் ஏறிச்சு போ. ஓகே, செகண்ட் ஸ்கூலில் அப்படியே தான் இருக்குது, செகண்ட் ஸ்கூலில் பெருசாக ஒன்றும் மாற்றலை. குட்டாம்பகல் எல்லாத்தையும் எடுங்கன்னு நினைக்காதீங்க, இது ஜஸ்ட் உங்களுக்கு விஷயமா ஒரு டெமோ தானே, நாங்கள் கேம் விளாட்றோம், ஒன்று மாறினாலும் அதே கேம்லேயே கொடுத்துங்க. பரிகிறே அடிக்கிறதுல எந்த அளவுக்கு எனக்கு எஃபெக்ட் தெரிஞ்ச மாதிரி இல்லை, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? நான் அடிக்கிறது என்னமோ நார்மலாக தான் இருக்குது. ஆமாம், இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண கேப்பா, நான் அடிக்கிறது கோட்டையை ஒட்டியப்பா, அடிக்கிறது முக்கியமாக இல்லையா? அந்த ஆறா கலருக்கே அது போய் அடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும். இப்போ ப்ளூ கலர் ஆறுனா ப்ளூ கலரில் அடிச்சிட்ருக்கணும், அடுத்த ஏதாவது ஆறாக ஸ்டெயில் பண்ணால் அந்த ஆறாக்கு ஏற்ற மாதிரி அல்லாக போய் விழுந்துச்சுன்னா இன்னும் வெயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இருந்தாலும் நம்மளுக்குமே ஒரு அடிமை இருக்குங்க, நம்மகிட்ட அடிமங்கிறதுக்குமே எங்க அது தம்பி ஆக்சங்க அவன் உள்ளே எடுத்து போட்டு அடித்து பார்ப்பான். தேர்ட் ஸ்கில்லுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்கு, எஃபெக்ட்னு இல்லை அந்த ஐக்கான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க, சூப்பராக இருக்கு. நம்ம இனிமே கொடுப்போம், ஏற்ற ஏற்ற அவன் ஸ்கில்ல ஏற்றுறா, ஏதாவது ஸ்கில்ல போட்டு அவன் கட்டணும். ஸ்கில் எஃபெக்ட் எதுவும் இருந்த மாதிரி தெரில, அவங்க தான் சவர மாதிரி இருக்கு. இந்த டெலிகன்சிஸ் லேண்டிங் எஃபெக்ட் தான் அங்கே போக மாதிரி கிளம்புனது. ஓ சாரிப்பா, லெவல் கொடுக்க வைக்கிற வெளியே வந்துட்டேன். ரைட் ரைட், ஏற்றுற ஏற்ற ஏற்றுல ஏற்றுல போடுற போடுற, ஏதாவது ஒரு ஸ்கில்ல போடுற, ஸ்டீல் பண்ணுவோம். மறந்துருந்தாலும் போடுறாங்க, சூப்பரே, ஸ்டீல் பண்ணியாச்சு, அப்படியே ரெட் கலரில் மாட்டான். ஜூம் பார்த்தா சூப்பராக இருக்கும்ல ரெட் கலரில், நல்ல வேலை இவனுக்கே அந்த கைனெட்டிக் கேம் தொல்லை இல்லாமல் இருக்கு. ஆட்டையை போகிற ஸ்பெல் கலருக்கே நான் பாட்டுக்கு மாறிக்கிறேன், இல்லைன்னா சும்மா போட்டுக்கிட்டு ஆகியோ அந்த கலரில் ஜம் அடிக்கணும், இந்த கலரில் அடிக்கணும்னு தெரியும். சம்மா சம்மா சம்மா, ஆர்மி ஸ்பெல்லுக்குலாம் எஃபெக்ட் இல்லை, அவங்க கொடுத்துருக்கிறது மட்டும்தான் எஃபெக்ட்டு. அதையுமே நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது, அன்லாக் பண்ணணும். நல்லா இருக்கு, பாரு செம்மையாக போகிறான். அட இருங்கடா, கொஞ்ச நேரத்தில் நம்மளே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம், கொத்து தாக்கு போட்டு தாக்கு கொத்துறதை எடுக்குமா இல்லாட்டி அப்படின்னு கட்டியாச்சு, கொடுத்தாச்சு. அல்ட்டி உள்ள இருக்கேன்னு தெரில, மேக்சிமம் இருக்கும்னு நம்புகிறேன். இதில் அப்படி என்ன போய் பச்சை கலர்லன்னா ரத்தத்தை சதுர விடலாம், வேறு என்ன பண்ண முடியல. ரைட் கொட்டியாச்சு. ஓகே, இது வரைக்கும் பஞ்சாயத்து இல்லாமல் போகுது. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம மற்ற எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு, இப்போது நம்ம டெத் எஃபெக்ட் இருக்கான்னு பார்ப்போமா. அடி அடி சீக்கிரம் அடி, மற்ற நேரம்லாம் ஒரே அடியில் போட்டு தெளிவு, இப்போ நேரம்னா அடிக்கிட்டே இருக்கேப்பா, நீ நம்பவே முடியல, உன் கேரக்டரே இருந்தில் அடிச்சிட்டேன். ஸ்கூல் எஃபெக்ட் ஒன்றும் இல்லையோ, செத்தது எடுத்து நார்மல் ஆறால் வந்துடும். ஆனால் என்ன கணக்கில் எனக்கு ப்ளூ ஆரா வச்சானுங்க, நியாயமாக பார்த்தா பச்சை தானே வச்சுருந்தான். சரி, யூல்சிக்கு எஃபெக்ட் தான் பார்ப்போம், யூல்சிக்கு இல்லை. சரி, அப்போ நம்மகிட்ட கஷ்டமாக மேலத்தில் இருக்கிற ஐட்டம் எதுவும் எஃபெக்ட் இல்லை, மற்ற இது தான் எஃபெக்ட் வச்சுருக்கானுங்க. ஏன் பண்ணணும்ப்பா, ஏண்டா போனால் போதும்னு ஒரு 115 ஸ்கில்லில் எஃபெக்ட் வச்சா நீ வர போகிற அவ்வளோ ஸ்கில்லுக்கு நான் தேவையில்லை. அதை கொடுத்த வரைக்கும் நன்றியை சொல்லிட்டு நம்ம வேலையை பார்ப்போம், பரவாயில்ல. அர்ச்சனா ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி அறிவு, ஏதாவது செய்யு பார்ப்போம். இல்லை வரா, என்னடாச்சு எப்பா, எவ்வளவோ பக்கை ஃபிக்ஸ் பண்ணுற, இந்த ஒரு பக்கை நீ ஃபிக்ஸ் பண்ணுறியா? எப்போ நீ ஐட்டம் விட்டாலும் அதை வச்சு பார்க்கும்போது பெரும்பாலும் வரமாட்டேன். இப்போ பஞ்சாயத்து இன்னும் மட்டும் இல்லை, காலகாலமாக அந்த பஞ்சாயத்து என்னைக்கு தான் சரி பண்ண போகிறானோ, என்னால் இது டக்குன்னு வந்துச்சுன்னா அவங்களை காட்டலான்னு பார்த்தா வரமாட்டேங்குதே, உள்ளே போயிட்டு வருவான். டெமோட்டிக்கன் விட்டுருக்கானுங்க, போன தடவை ஊக்கியை போட்டு போட்டு பச்சு கொண்ட மாதிரி
இந்த தடவை நம்மளுக்கு வாய்டை கொடுத்துட்டு வர்ற மாதிரி சொல்லுங்க. தள்ளுட்டுன்னு சொல்ல முடியாது, அப்படியே செட் ஆஃப் வண்டி தான் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருங்க, நல்லா இருக்கும். அப்புறம் கியூபா மதவி ஏன்டா கேப்ப ப்ளூ கலர் கொடுத்துட்டு கியூப் ஏன்டா பச்சை கலரில் கொடுத்தா நம்ம கேட்டோம்னா நம்மளை திட்டுவாங்க, இல்லை கேவனை திட்டுவாங்களான்னு தெரியல. சரி ஏதாவது ஒரு கலரில் அவனும் கொடுத்துருக்கான் சைடில் அர்க்கனா பிடிச்சி அர்க்கனா பாதரசுன்றது. இப்போ இவனுக்கு வெயிட்டான செட்டுகள் என்னன்னு பார்த்தா அந்த கோல்டன் கேப்பு சுத்தமாக அடி வாங்கிடுச்சு. இது வாங்கி போடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இது கிடைக்குமாங்கிறதுலேயும் டவுட்டு தான். பெரும்பாலும் எல்லாராலையுமே இதை வாங்க முடியாது. பெரிய பெரிய கலெக்டர்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பானுங்க, அவனுங்களுமே அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியிருப்பானுங்க. எல்லாம் அந்த மாதிரி ட்ரெஷரை உசுரை கொடுத்து ஓப்பன் பண்ணி எடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு காசு கொட்டி கிடக்குது, அசால்ட்டாக இருப்பாங்க. நம்ம அப்படி பண்ண முடியுமா? அதையும் இதில் போனஸு ரேரு லேகஸின்னு கொடுத்துருவீங்க. நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு ட்ரெஷர் 1300 ரூபாய்க்கு வாங்கி ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நம்ம வசதியாக கிடையாது. நம்மகிட்ட கொடுத்த 3 ட்ரெஷர்லேயும் 5 ரூபா செட்டு தான் கொடுத்தானுங்க. வச்சியாவது திரும்பிருக்கலாம். இந்த இது போச்சு ஆகிட்டோம் சுத்தமாக. வேறு என்ன அடி இருக்கு, இந்த பண்டிலே ஒருத்தான பண்டில் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ ஹெட்டு நம்ம இந்த மாதிரி ஹெட்டு தான் வாங்கி வைக்க முடியும். இந்த ஹெட்டே 634, செட்டோட பண்டில் 669. அதனால் பண்டில் ரேட்டு கூடுறதுக்கு முன்னாடி நம்ம நறுக்குன்னு ஒரு பண்டில் வாங்கி வைக்கணும். வாங்கின ப்ராஃபிட்டு தானே, மண்டை மட்டுமே அவ்வளோ போகுது. மிச்ச ஐட்டம்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபாயாவது போகாதா? அது 1 ரூபா இது 1 ரூபா போகும். இந்த பின்னாடி இருக்கிற ஐட்டம் எப்படியும் ஒரு 30 ரூபா 40 ரூபாயாவது போகும்னு நினைக்கிறேன். கோல்டன் ஸ்டார்ஸு சார் ரேட்டு 81000 போயிடுச்சு. 55 இருக்கும்போதே நம்மளுக்குலாம் வாங்க வழி கிடையாது. இதில் இது வேற எங்கெல்லாம் வாங்க? சரி ரைட்டு உள்ள பச்சையில் இருக்கிறத விட கோல்டில் கொஞ்சம் தார்மராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஷோல்டரில் கோல்டு கலர், இந்த கோல்டு கலரில் பிக்சல் பறகுறது, நம்ம ஸ்டாஃபில் பறகுறது, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அருமையாக வச்சுருக்கேன். இங்கே இந்த அர்க்கனை கூட அந்த கோல்டு கலர் வச்சோம்னா இன்னும் கூட பக்காவாக இருக்கும். நான் கோல்டெல்லாம் வாங்க நம்மளுக்கு வழி இல்லாத பற்றியெல்லாம் யோசிக்காத. டான்ட்டும் ரேட்டு ஏறிடுச்சு, டபுளுக்கு டபுளாக ஏறிடுச்சு. நம்ம ஸ்டாஃபை ஏதோ பிளான் பண்ணி வாங்கிட்டோம் ஃபஸ்ட்டு. இவனுக்கு அந்த முட்டிகள் செட்டு வந்து பற்றியலா, அந்த செட்டில் உள்ள ஐட்டம்ஸ் தான் மேட்ரு. அதில் ஸ்டாஃப் 6500 ரூபா இருக்கும்போது வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு மைண்ட் வாட்டில் வச்சுட்டேன். இந்த ஐட்டம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவன் இம்மார்டல் விட்டு இந்த ஐட்டத்துக்கு அடிக்கலாம் பண்ணான். சரி இந்த கேப் வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது தான் கேப்பில் அர்க்கனா விட்டு இந்த ஐட்டத்தையும் இது பண்ணிட்டான். நாங்கள் எல்லாருமே கெட்டில் தாங்க எதிர்பார்த்தோம். அதனால் இந்த கெட்டெலாம் என்ன தப்போ போக நினச்சா 2500 ரூபாய்க்கு வாங்குறதுக்காக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தியெல்லாம் என்ன ரேட்டில் இருக்குன்னு கேபம் எப்போது போல் விளையாண்டுட்டான். இதை வாங்கி வச்சுருந்துருக்கலாம் அப்பவுமே நான் நினச்சிட்டே இருந்தேன் வாங்கி. சரி ஒரு நம்ம நேரத்துக்கு மண்டே ஒரு டைம்னா இது 1000 ரூபா கூட பராமரி இருந்தேன் அப்படின்ட்டு தான் அது வாங்காமலே இருந்தேன். ஆஸ் யூஷுவல் கேபம் எப்போவும் போல் நம்மளை வச்சு செஞ்சிருவேன்னு செஞ்சுட்டே வாழ்த்துக்கள் தான். எங்கள் வைத்திருச்செல்லாம் உன்னைய வாழ வச்சுக்கிட்டு. இந்த செட்டில் நம்ம எதுவுமே இப்போதைக்கு வாங்குற மாதிரி ஐடியா இல்லை. அர்ப்பணா மட்டும் வாங்கினா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஓகே, இருந்தாலும் ஜனங்களே நம்ம வீடியோவையும் பார்த்து இவ்வளோ நேரம் பொறுமையாக என்ன சொல்கிறான்னு கேட்டு ரசிச்சுட்டு இருந்த ஆடியன்ஸுக்கு நன்றி. பேர்ல் சிட்டி டோட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழில் நம்ம அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே தமிழில் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கொடுங்க. அப்படின்னா தான் நம்ம பேசுகிற ஏதாவது மாற்றணுமா, இல்லை நம்ம ஸ்லாங்கு இப்படியே ஓட்டலாமா, இல்லை என்ன நம்ம ஸ்லாங்குக்குள்ளே இறங்கி பேசலாமான்னு தெரியும். நன்றி, வணக்கம்.